மிரட்டலான வலிமை மோஷன் போஸ்டர், தெறிக்கவிடும் யுவனின் தீம் மியூசிக் நீண்ட மாதங்களுக்கு பிறகு மாஸ்டர் படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. அடுத்ததாக மொத்த திரையுலகமே எதிர்பார்க்கும் பிரம்மாண்ட திரைப்படம் வலிமைதான். தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ரசிகர்கள் படையை கொண்டவர் தல அஜித். இதனால் அவரது வலிமை படத்திற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். நேர்கொண்ட பார்வை படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு H வினோத் இயக்கத்தில் தல அஜித் நடிப்பில் உருவாக்கி வரும் படம் வலிமை. போனி கபூர் தயாரிக்கும் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து வருகிறார். போலீஸ் கதையை மையப்படுத்திய இந்த படத்தில் அஜித் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார். அஜித்துக்கு ஜோடியாக ஹீமா குரேஷி நடிக்கிறார். மேலும் கார்த்திகேயா கும்பங்கொண்டா, பாவல் நவகீதன், யோகி பாபு, குக்வித் கோமாளி புகழ்பெற்ற புகழ் ஆகியோர் பலர் நடித்து வருகிறார்கள். சென்னை, ஹைதராபாத் ஆகிய இடங்களில் வலிமை படத்தின் படப்பிடிப்புகள் விறுவிறுப்பாக நடந்து வந்தது. கொரோனா லாக்டவுன் காரணமாக படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்பொழுது அனைத்து படங்களின் படப்பிடிப்புகளும் தொடங்கப்பட்டுள்ளது. வலிமை படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்கு சுவிட்சர்லாந்து செல்ல திட்டமிட்டிருந்தனர். ஆனால் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக டெல்லி அல்லது ராஜஸ்தானில் வலிமை படத்தின் ஆக்ஷன் காட்சியை படமாக்க இயக்குனர் வினோத் திட்டமிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி வட ஆப்பிரிக்காவில் உள்ள மொரோக்கோவிற்கு வலிமை படக்குழுவினர் செல்ல இருக்கிறார்களாம். அங்கு மீதமுள்ள அனைத்து காட்சிகளையும் படமாக்குவதோடு வலிமை படத்தின் அனைத்து படப்பிடிப்பு காட்சிகளையும் அங்கேயே எடுத்து முடிக்க திட்டமிட்டுள்ளார்களாம். வரும் பிப்ரவரிக்குள் வலிமை படத்தை முடித்துவிட படக்குழுவினர் முடிவு செய்துள்ளார்களாம். வலிமை படப்பிடிப்பு முடிந்த பிறகு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட இருப்பதாக கூறப்படுகிறது. பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதாம். அதனைத் தொடர்ந்து மாசான தீம் மியூசிக்குடன் மோஷன் போஸ்டரை படக்குழு வெளியிட இருக்கிறார்களாம். தல அஜித்தின் படத்திற்கு என செம மாசான தீம் மியூசிக்கை கொடுத்திருக்கிறாராம் யுவன் சங்கர் ராஜா. இந்த தீம் மியூசிக் திரையில் வேற லெவலில் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதத்தில் மோஷன் போஸ்டரை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு வலிமை படம் திரைக்கு வரும் என்று தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் வலிமை படம் ரிலீஸ் குறித்து முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு 12 அஜித்தின் சென்டிமெண்ட் நாளான வியாழக்கிழமையில் படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினில் இது குறித்து முறையான அறிவிப்பு வெளிவரும் என்று கூறப்படுகிறது. அதோடு தல 50 ஃபேஸ்டீன் 100D என்கின்ற ஹேஷ்டாகும் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. வரும் மே 1 தல அஜித் தனது 50வது பிறந்த நாளை கொண்டாட இருப்பதால் தல 50 ஃபேஸ்டீன் 100D என்கின்ற ஹேஷ்டாக் ட்விட்டரில் இப்பொழுது பிரபலமாக ட்ரெண்ட் ஆகி வருகிறது. தற்போது தல அஜித் பைக் ரைடில் சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ளார். வாரணாசியில் ஒரு உணவகத்தில் அஜித் சாப்பிட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் சில தினங்களுக்கு முன்பு வெளியானது. சென்னையிலிருந்து சிக்கிமிற்கு சென்று வருவதற்கு கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர் தொலைவு ஆகும். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தல அஜித் தனது பைக்கிலேயே சிக்கிம் சென்றுள்ளார். சிக்கிம் சென்ற பின்னர் ஓரிரு நாட்களுக்கு பிறகு அஜித் சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.